விஞ்ஞானிகள் மற்றும் உலக நாடுகளுக்கே இடையேயான பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில சந்திராயன் 2 விண்கலம் நேற்று பகல் 2:43 மணிக்கு விண்கலம் செலுத்தப்பட்டது. நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ நிறுவனத்துடைய சந்திராயன் 2 விண்கலம் தயார் செஞ்சிருக்காங்க. சோ இது குறித்த தகவல்கள் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பதில பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் ஃபோவி தமிழ், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். நிலவோடைய தென் துருவத்துல தரை இறங்கி அங்கேயே வளம் வந்து நிலவு ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையிலான டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சு வருது அப்படின்னு சொல்லலாம். இதனால நிலவில உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள், உருவான விதம் உள்ளிட்ட பல்வேறு உண்மைகளை தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இன்று நேற்று மதியம் சரியா 2:43 மணிக்கு சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில உள்ள சதீஷ் திவான் விண்வெளி மையத்தில இருந்து GSLV Mark 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலம் சந்திராயன் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்டதும் சரியா 15 நிமிடங்கள்ல சந்திராயன் 2 விண்கலம் புவி வட்டப்பாதையை வெற்றிகரமா சென்று அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. சந்திராயன் 2 வெற்றிகரமா விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கைத்தட்டி ஆரவாரமா மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். மேலும் விஞ்ஞானிகள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். நிலவுல தென் துருவ பகுதியில எந்த ஒரு நாடும் இது போல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொள்ளாத நிலையில புதிய முயற்சி களம் இறங்கிய இந்திய விஞ்ஞானிகள் சந்திராயன் 2 விண்கலத்தை கடந்த 15 தேதி விண்ணில் செலுத்தி திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இறுதி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா சந்திராயன் 2 பயணம் புறப்படுவதற்கான 1 மணி நேரம் முன்னதாக தடைப்பட்டது. கோளாறுகள் சரி செய்யப்பட்ட நிலையில சந்திராயன் 2 விண்கலம் இன்று பிற்பகல் 2:43 மணிக்கு, அதாவது நேற்றைய பிற்பகல் 2:43 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான கவுண்ட் டவுன் 2 நாட்கள் முன்னாடி 6:43 மணிக்கு தொடங்கியது. சந்திராயன் 2 பயண காலம் சற்று தள்ளி போனதால் விண்கலம் பயணத்தில் சற்று மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி பூமியை சந்திராயன் விண்கலம் 17 நாட்கள் சுற்றுவதற்கு திட்டமிட்டு இருந்த நிலையில தற்போது 23 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னர் செப்டம்பர் 6 முதல் 8 தேதிக்குள் சந்திராயன் விண்கலம் நிலவில் தரையிறங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் ஆர்பிட்டர், லேண்டர், ரேவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சிறிய ரக கருவிகள் இருக்கு. இதுல லேண்டருக்கு விக்ரம் என்றும் ரேவருக்கு பிரகாயன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஆர்பிட்டர், லேண்டர் இரு கருவிகளும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்பட்டிருக்கு. GSLV Mark 3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. விண்ணில் சென்றதும் ஆர்பிட்டர் கருவிகள் நிலவின் சுற்றுவட்ட பாதையை கணக்கிட்டு அங்கு சென்றடையும். பின்னர் அதிலிருந்து லேண்டர் கருவி தனியே இயங்க ஆரம்பித்து நிலவின் தென் துருவத்துக்கு செயற்கை கோளை கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில சூப்பரான ஒரு விஷயத்தை இந்திய ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ கண்டிப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது போல டெக் சார்ந்த விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி மீண்டும் சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.